வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் உலோகவியல் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். தனிம வரிசை அட்டவணையில் இடது பக்கம் அமைந்துள்ளது உலோகம், வலது பக்கம் அமைந்துள்ளது அலோகம். இங்கு உலோகம் நீல நிறத்திலும் அலோகம் மஞ்சள் நிறத்திலும் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலோகங்கள் புவிப்பரப்பில் சிக்கலான சேர்மங்களாகவோ அல்லது கலவைகளாகவோ காணப்படும். இவைகளுக்கு கனிமங்கள் என்று பெயர். இந்த கனிமங்களில் எந்த கனிமத்திலிருந்து உலோகங்கள் மிக அதிக அளவில் குறைந்த செலவில் பெறப்படுகின்றனவோ அந்த கனிமத்திற்கு தாது என்று பெயர். இங்கு நாம் ஒரு சில கனிமங்களை பூமியிலிருந்து எவ்வாறு கிடைக்கிறது என்பதை பார்க்கின்றோம். புவியில் சுரங்கத்திலிருந்து இவை வெட்டி எடுக்கப்படுகின்றன. இங்கு தாதுவுடன் மண் கலந்து காணப்படும். இதற்கு தாது கூளம் என்று பெயர். இதிலிருந்து இந்த மாசுவை நீக்குவதற்கு கால்சியம் ஆக்சைடு அல்லது சிலிக்கன் ஆக்சைடை பயன்படுத்துகிறோம். இதற்கு இலக்கி என்று பெயர். இந்த தாது கூளத்தையும் இலக்கியையும் சேர்த்து அதனை நாம் கசடாக நாம் வெளியேற்றுகிறோம். அதனை அடுத்து அந்த உலோகத்தை உலோக ஆக்சைடாக உள்ள அந்த உலோகத்தை உருக்கி உலோகமாக மாற்றுகிறோம். உலோகவியல் என்பது என்ன? புவியிலிருந்து உலோகங்களை தனித்து பிரித்தெடுத்து அதனுடைய இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள் மற்றும் அதன் பயன்பாடுகளை பற்றி படிப்பது உலோகவியல் எனப்படும். இது மூன்று படிகளில் நடைபெறுகிறது. அடர்ப்பித்தல் நான்கு முறைகளில் நடைபெறுகிறது. புவியீர்ப்பு முறை, காந்த பிரிப்பு முறை, நுரை மிதப்பு முறை, வேதியியல் முறை. தாதுக்கள் நான்கு வகைப்படுத்தப்படுகின்றன. ஆக்சைடு தாது, கார்பனேட்டு தாது, ஹாலைடு தாது, சல்பைடு தாது என நான்கு வகைப்படுத்தப்படுகின்றன. பெரும்பான்மையாண்மை கார்பனேட்டு தாதுக்கள் இவை புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகின்றன. சல்பைடு தாதுக்கள் இவை நுரை மிதப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகின்றன. உலோகங்கள் உலோக ஆக்சைடாக மாற்றப்பட்ட பிறகு அதனுடைய வினைத்திறனுக்கு ஏற்ப அவை பல்வேறு முறையில் ஒடுக்கப்படுகின்றன. புவியீர்ப்பு முறை. இங்கு தாதுவானது நன்கு தூளாக்கப்பட்டு இதனுடன் நீர் சேர்க்கப்பட்டு அதிக அழுத்தத்தில் காற்று செலுத்தப்படுகிறது. அவ்வாறு காற்று செலுத்தப்படும் பொழுது லேசான மாசுக்கள் அடித்து செல்லப்படுகின்றன. கனமான தாதுக்கள் அடியில் தங்குகிறது. இதுவும் அதனை போன்ற ஒரு முறை. ஹைட்ராலிக் அதாவது நீரியல் அழுத்தி முறை என்று பெயர். இங்கு தாதுக்கள் நீர் சேர்ந்து அழுத்தப்படுகிறது. அவ்வாறு அழுத்தப்படும் பொழுது லேசான மாசுக்கள் மேலே வருகின்றன. கனமான தாதுக்கள் அடியில் தங்குகிறது. காந்த பிரிப்பு முறை. தாதுக்கள் நன்கு தூள் செய்யப்பட்டு காந்த சக்கரங்கள் உள்ள பெல்ட் அதாவது பட்டை மீது இவை அனுப்பப்படுகின்றன. அவ்வாறு வரும்பொழுது காந்தத்தன்மை உள்ள தாதுக்கள் ஈர்க்கப்பட்டு முதலிலும் காந்த தன்மையற்ற தாதுக்கள் தனித்தும் பிரிக்கப்படுகின்றன. நுரை மிதப்பு முறை. இம்முறையில் நன்கு தூள் செய்யப்பட்டுள்ள தாதுக்களுடன் நீர் மற்றும் பைன் எண்ணெய் சேர்க்கப்பட்டு அதிக அழுத்தத்தில் காற்று செலுத்தப்படுகிறது. இவை ஒன்றோடு ஒன்று கலந்து நுரையாக மேலே எழும்பி வருகின்றன. இந்த நுரையில் தாதுக்கள் அமைந்துள்ளது. கனமான மாசுக்கள் அடியில் தங்குகின்றன. வேதியியல் முறை. இம்முறையில் நன்கு தூள் செய்யப்பட்டுள்ள தாது மண்ணுடன் வேதியியல் பொருள் கரைப்பான் சேர்க்கப்பட்டு நன்கு கலக்கப்படுகிறது. தாது ஆனது வேதி சேர்மத்தில் கரைந்து விடுகிறது. கரையாத மாசுக்கள் அடியில் தங்கிவிடுகின்றன. இவை வடிகட்டி தனித்து பிரித்தெடுக்கப்படுகின்றன. அலுமினியம் பிரித்தெடுத்தல் ஹால் முறை. உருகிய நிலையிலுள்ள அலுமினியம் தாது கிரியோலைட்டானது இரும்பு பாத்திரத்தில் உள்ளே கார்பன் பூசப்பட்டிருக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது எதிர் மின்வாயாக செயல்படுகிறது. மேலே கார்பன் தண்டு, அது நேர் மின்வாயாக செயல்படுகிறது. மின்சாரம் செலுத்தப்படும் பொழுது அலுமினியம் ஆக்சைடு Al2O3 தனித்து பிரியும். Al நேர் மின்சுமை உடையதால் மைனஸ் மின்சுமை உடைய இரும்பு தொட்டியின் அடிப்பகுதியில் தங்கிவிடுகிறது. ஆக்சிஜன் எதிர் மின்சுமை உடையதால் நேர்மின்வாய் நோக்கி அதாவது கார்பன் தண்டு நோக்கி நகர் கார்பனுடன் ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக மேலே சென்று விடுகிறது. காப்பர் தாமிரம். தாமிரம் அதன் தாதுவான காப்பர் பைரைட் என்ற இதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. காப்பர் பைரைட் என்பது என்ன? காப்பர் சல்ஃபைடும் இரும்பு சல்ஃபைடும் கலந்திருக்கிறது. இதில் நமக்கு தேவை காப்பர் மட்டுமே.
எனவே இதனுடன் கலந்துள்ள இரும்பு மற்றும் சல்ஃபரை நீக்க வேண்டும். சல்ஃபரானது ஆக்சிஜன் சேர்க்கப்பட்டு சல்ஃபர் ஆக்சைடாகவும் இரும்பானது வெப்பப்படுத்தப்படும் பொழுது இரும்பு ஆக்சைடாக மாறி அதனுடன் நாம் சிலிக்கா SiO2 என்ற இலக்கியை சேர்க்கும் பொழுது இரும்பு சிலிக்கேட் என்ற கசடாக வெளியேறிவிடுகிறது. மீதமுள்ள காப்பர் ஆக்சைடு ஏற்கனவே எடுத்துக்கொண்டுள்ள வினைபுரியாத காப்பர் சல்ஃபைடுடன் வினைபுரிந்து காப்பர் கொப்புளமாக கிடைக்கிறது, உருகிய நிலையில் கிடைக்கிறது. இது 98% தூய்மையானதாகும். இவ்வாறு பெறப்பட்ட இந்த காப்பரானது மீண்டும் தூய்மைப்படுத்தப்படுகிறது மின்னர் பகுப்பு முறையில். காப்பரானது கந்தக அமிலத்துடன் சேர்க்கப்பட்டு மின்பகுளி கரைசலாகவும் நேர்மின்வாயில் மாசு கலந்த காப்பரும் எதிர்மின்வாயில் தூய காப்பரும் எடுத்துக்கொள்ளப்பட்டு மின்சாரம் செலுத்தப்படுகிறது. உலோகங்கள் நேர்மின்சுமை உடையதால் எதிர்மின்வாய் அதாவது கேத்தோடு முனையை நோக்கி சென்று அங்கு காப்பர் படுகிறது. உலோகத்துடன் ஆக்சிஜன் சேர்க்கப்படும் பொழுது உலோக ஆக்சைடு கிடைக்கும். இதனுடன் நீர் சேர்க்கும் பொழுது அவை உலோக ஹைட்ராக்சைடாக மாறும். உலோகங்கள் என்றால் அவை காரத்தன்மை உடையது. எனவே பினாப்தலுடன் இது இளஞ்சிவப்பு நிறத்தையும் சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாகவும் மாற்றும். உலோக ஆக்சைடு காரத்தன்மை உடையது. அப்படியானால் அலோக ஆக்சைடு அவைகள் அமிலத்தன்மை உடையன. உதாரணமாக சல்பர் ஆக்சைடு, சல்பர் ஓர் அலோகம். இதனுடன் நீர் சேர்க்கும் பொழுது கந்தக அமிலம் கிடைக்கிறது. சோடியம் ஒரு உலோகம். இதனுடன் நீர் சேர்க்கப்பட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு அதாவது காரம் கிடைக்கிறது. இங்கு அலுமினியம் எவ்வாறு வினை புரிகிறது என கொடுக்கப்பட்டிருக்கிறது. அலுமினியம் காரத்துடன் சேரும் பொழுது சோடியம் அலுமினேட் என்ற விளைபொருளும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சேரும் பொழுது அலுமினியம் குளோரைடு, கந்தக அமிலம் சேர்ந்தால் அலுமினியம் சல்பேட்டு. இரும்பு ஆக்சைடானது ஒடுக்கப்பட்டு இரும்பாக மாறுகிறது. உலோகங்கள் நேர்மின்சுமை உடையதால் எதிர்மின்சுமையுடைய தனிமத்துடன் அவை சேரும். இதனை போன்று காப்பர், காப்பர் ஆக்சைடுடன் வினைபுரிந்து முதலில் குப்ரிக் ஆக்சைடும் மீண்டும் அதிக அளவு சூடுபடுத்தும் பொழுது குப்ரக்ஸ் ஆக்சைடாகவும் மாறும். இவை சிவப்பு நிறம் உடையது. அதனை போன்று ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சேரும் பொழுது காப்பர் குளோரைடு, கந்தக அமிலம் சேரும் பொழுது காப்பர் சல்பேட், நைட்ரிக் அமிலம் சேரும் பொழுது காப்பர் நைட்ரேட், குளோரின் சேரும் பொழுது காப்பர் குளோரைடு. எண்ணிய ஓகச்சுடன் அதாவது காரத்துடன் இது வினை புரியாது. நினைவில் கொள்ள வேண்டும், காப்பர் உப்புக்கள் பெரும்பாலும் நீல நிறத்திலோ அல்லது பச்சை நிறத்திலோ காணப்படும். மின்னர் பகுப்பு என்றாலே நமக்கு தேவை நேர்மின்வாய், எதிர்மின்வாய் மற்றும் மின்பகுளி கரைசல். நேர்மின்வாயில் எப்பொழுதுமே மாசு கலந்த உலோகத்தையும் எதிர்மின்வாயில் தூய உலோகத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மின்பகுளி கரைசல் வழியாக மின்சாரம் செலுத்தப்படும் பொழுது அங்கு அவை அயனிகளாக நேர் மற்றும் எதிர் அயனிகளாக பிரிக்கப்பட்டு எதிர் அயனியானது நேர்மின்மை நோக்கியும் நேர் அயனியானது எதிர்மின்மையை நோக்கியும் நகரும். நமக்கு தெரியும் எதிரெதிர் மின்சுமைகள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். நமது அடுத்த வீடியோவில் இந்த பாடத்திலுள்ள ஏனைய பகுதிகளை பற்றி நாம் காண்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணு.